அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி. நாம் இன்னைக்கு வித்தியாசமான பல புதிர்களை கொண்ட சுவாரஸ்யமான கதைகளை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர், அவருக்கு உலகத்தில் விசித்திரமான ஏழு ஜீவன்களை சந்திக்கணும் அப்படிங்கிற ஆசை உண்டாகுது. இப்படி விசித்திரமான மனிதர்களை சந்திக்கிறதுல தான் அறிவும் அனுபவமும் வளருதுன்னு அவர் நினச்சார். அதுக்காக தன்னுடைய மதியுக அமைச்சர் அப்பாஜியை கூப்பிட்றாரு. அவரை கூப்பிட்டு எனக்கு ஏழு விசித்திரமான ஜீவன்களை பார்க்கணும், அது யார் யாருன்னு நான் சொல்கிறேன், அவங்களையெல்லாம் நீ கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு ஆணை பிறப்பிக்கிறாரு. அதுக்கு அப்பாஜியும் யார் அவங்கெல்லாம் அப்படின்னு கேட்க அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கற்றறிந்த கோளை, கைநட்பு சேவகன், விலைமகளில் குலமகள், குலமகளில் விலைமகள், ஊர் திரிகிற நாய், மனிதரில் கழுதை, சிம்மாசனம் ஏறும் கடா, இப்படி ஏழு பேர்த்த சொல்லி இவங்க ஏழு பேரையும் நீ எப்படியாவது கண்டுபிடிச்சு கொண்டு வா, உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அப்பாஜியும் நிச்சயமாக முடியுங்கிறாரு. ஏன்னா அவர் சிறந்த அறிவாளி. இப்படிப்பட்ட அவர் பக்கத்து நகரத்துக்கு போகிறாரு. போனவர் நல்லா படித்த பண்டிதர் வீட்டில் போய் 4000 வராகன் பொண்ணை கொடுத்துட்டு, இதை நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன், பத்திரமா வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. கிளம்பி வர வழியில் நல்ல ஒரு அழகிய விலைமகளோட வீட்டுக்கு போகிறாரு. அந்த வீட்டுக்கு போய் அந்த பெண்கிட்ட, நீ ஒரு இரவுக்கு எவ்வளவு காசு வாங்குவ அப்படின்னு கேட்குறாரு. அவளோ 1000 வராகன் பொன் அப்படிங்கிறா. அவரும் 1000 வராகன் பொண்ணை அவகிட்ட கொடுத்துட்டு, இன்று இரவு முழுக்க நீ என்னுடைய பொறுப்பு, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும் அப்படிங்கிறாரு. அந்த பெண்ணும் சரிங்கிறா. ஏன்னா அவளோட வேலையே அதுதான், பொண்ணை கொடுத்துட்டாங்கன்னா அவங்க என்ன சொன்னாலும் அவள் கேட்கணும். அதனால் அவகிட்ட, இன்னைக்கு நான் இந்த கோடாரியால் உன்னை வெட்ட போகிறேன், நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு, நீங்கள் வெட்டுறதுன்னா வெட்டி தான் தீரணும், ஏன்னா 1000 வராகனை கொடுத்துட்டீங்க, இன்று இரவு முழுக்க நீங்கள் என்ன செய்தாலும் நான் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு பதில் தரா. சரி இப்படியே இரு, நான் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியில் வர்றாரு. வர்ற வழியில் அவள் வீட்டு வாசற்படியில் ஒரு நாய் நின்றுட்டுருக்கு. அந்த நாய்க்கு தான் கையில் வச்சுருக்கிற இனிப்பு பண்டங்களை போடுறாரு, அது சாப்பிட்டுட்டு வாளாட்டுது. அங்கிருந்து கிளம்பி அரச வீதி வழியாக நடந்து போயிட்டுருக்கிறாரு. அப்படி போயிட்டுருக்கும்போது கன்னி மாடத்திலிருந்து இளவரசி ஒருத்தி அப்பாஜியை பார்க்குறா. அப்பாஜியோட கட்டுமஸ்தான உடலும் அழகும் அவளை வசீகரம் செய்யுது. அதனால் அவள் போய் அவளோட தந்தைக்கிட்ட, நான் திருமணம்னு ஒன்று பண்ணுனா அந்த வீதியில் நடந்து போயிட்டுருக்கிற வாலிபனை தான் பண்ணுவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறா. அதனால் அரசரும் அவனை கூட்டிகிட்டு வந்து என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காமல் தன்னோட மகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாரு. திருமணம் செஞ்சு முதல் இரவில் அவகிட்ட அப்பாஜி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இனிமேல் நீ எனக்கு உரியவள், நான் உன்னை என்ன வேணுனாலும் பண்ணலாம், அதனால் என் கையில் இருக்கிற கத்தியை வச்சு உன்னை குத்த போகிறேன் அப்படிங்கிறாரு. உடனே அவள் சும்மா இருப்பாளா? பயங்கரமாக சத்தம் போடுறா. நீ யார் என்ன குத்துறக்கு அப்படின்னு கோபப்படுறா. வேகமாக கிளம்பி போய் அவளோட அப்பா கிட்ட நடந்ததையெல்லாம் சொல்கிறா. அவரும் என்ன ஏதுன்னு கூட விசாரிக்கல, தன் மகளை இப்படியா செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வீரர்களை கூப்பிட்டு அவனை கொலைக்களத்துக்கு கொண்டு போங்க அப்படின்னு ஆணை பிறப்பிக்கிறாரு. அப்பாஜியோ அமைச்சர்கிட்டையும் அந்த வீரர்கள்கிட்டையும், என்னை அரசர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க, என்னை பற்றி நான் அவர்கிட்ட எடுத்து சொன்னால் இந்த பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்களாம் அது காது கொடுத்தே கேட்கல, அவரை கொலைக்களத்துக்கு இழுத்துட்டு போகிறாங்க. போகிற வழியில் தான் அந்த பண்டிதரோட வீடு. 4000 பொற்காசுகளை கொடுத்தமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பாஜி சத்தம் போட்டு அவரை கூப்பிடுறாரு. வெளியில் வந்த பண்டிதரோ, உன்னையும் நான் பார்த்ததில்ல, நீ கொடுத்த 4000 பொற்காசுகளையும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. அடுத்தது அந்த விலை மகளோட வீடு வருது. அந்த வீட்டு வாசலில் இருக்கிற நாய் நன்றி உணர்வோடு வாளாட்டுது. இவரை இப்படி இழுத்துட்டு போகிறத பார்த்த உடனே அந்த நாய் வீட்டுக்குள்ளே போய் அந்த பொண்ணை துணியை பிடிச்சி இழுக்குது. உடனே வெளியிலையும் கூட்டிகிட்டு வருது. வெளியில் வந்த விலைமகள் இவரை பார்த்து, ஐயோயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அந்த வீரர்கள்கிட்ட கெஞ்சிறா. ஆனால் அவங்க விடுறதா இல்லை. கடைசியாக இரண்டு வீரர்களுக்கும் 200 பொன் வராகன அவள் இனாமாக கொடுக்குறா. அதை வாங்கிக்கிட்டு அவங்க அவள் சொல்கிற மாதிரி செய்கிறாங்க. அவளை அரசர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அரசர்கிட்ட போய் அவள் மன்றாடி கேட்குறா, எப்படியாவது இவரை விசாரித்து தான் பாருங்களேன், அப்போ தான் உண்மைத்தன்மை என்னன்னு தெரியும் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அரசர் சரின்னு சொல்கிறாரு.
அப்போ தான் அப்பாஜி கிட்ட நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. அவரோ விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயரோட மதியுக அமைச்சர் அப்பாஜின்னு சொன்னது தான் போதும் அவர் அரண்டு போகிறாரு. ஏன்னா அவர் மிகப்பெரிய பேரரசர். அந்த பேரரசர் பக்கத்தில் இவங்க நாடெல்லாம் எம்மாத்திரம். அதனால் அவருக்கு மிகுந்த மரியாதை கொடுத்து மன்னிப்பு கோரி பத்திரமா அவரோட நாட்டுக்கு அனுப்பியும் வைக்கிறாங்க. இப்படி வந்து சேர்ந்த அப்பாஜி கிட்ட கிருஷ்ணதேவராயர் ஆர்வமாக என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் கேட்ட ஏழு பேர்த்தையும் நான் பார்த்துட்டு வந்துட்டேன். விசித்திரமான ஏழு ஜீவன்களும் இங்கே வர வைக்கப்படலாம் அப்படின்னு சொல்ல அப்பாஜியோ ஏழு பேர்த்தையும் வர வைக்கிறாரு. முதல்ல கற்றறிந்த கோளை, யார் தெரியுமா? அது அந்த பண்டிதர் தான். விலை மதிப்பே இல்லாத கல்வி செல்வம் அவர்கிட்ட இருந்தபோதும் அவர் அதை பெருசாக மதிக்கலை. வெறும் 4000 பொற்காசுகளுக்காக போய் பேசிட்டாரு. அது அவருடைய கல்விக்கே இழுக்கு. அதனால தான் அவரை கற்றறிந்த கோழை அப்படிங்கிறேன் அப்படின்னு அப்பாஜி விளக்கம் தராரு. அடுத்தது விலைமகளில் குலமகள். விலைமகளாக இருந்தா கூட அவள் நேர்மையோடு நடந்துக்கிட்டா. எனக்கு ஆபத்துன்னு வரும்போது ஓடி வந்து உதவி செஞ்சா. அதனால் அவள் விலைமகளில் குலமகள் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது கை நட்பு சேவகன். என் கையால் ஒரே ஒரு முறை பலகாரம் வாங்கி சாப்பிட்ட நன்றிக்காக அந்த நாய் என்னை காப்பாற்ற அந்த பொண்ணை வெளியில் கூட்டிகிட்டு வந்துச்சு. அதனால் அதுதான் கை நட்பு சேவகன் அப்படின்னு விளக்கம் தராரு. அடுத்தது குலமகளில் விலைமகள். என்னை திருமணம் பண்ணி கணவனாக அடைஞ்ச பிறகு நான் கத்தியால் குத்துவேன்னு சொன்னதும் அந்த இளவரசி பயங்கரமாக சத்தம் போட்டாள். என்கிட்ட என்ன ஏதுனே விசாரிக்கலை, என் மீது நம்பிக்கை கொள்ளலை. அதனால் அவ குலமகளாக இருந்தால் கூட விலைமகள் அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்தது ஊர் தெரியும் நாய்கள். யார் தெரியுமா? இந்த இரண்டு வீரர்களும் தான். ஏன்னா விலைமகள் 200 வராகன் பொன் கொடுத்ததுக்கப்புறமா செஞ்ச வேலையை நான் அவ்வளவு தூரம் கெஞ்சியும் அவங்க செய்யலை. அதனால் லஞ்சம் வாங்கின குற்றத்துக்காக இவங்கள தான் ஊர் தெரியும் நாய்கள்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு அப்பாஜி விளக்கம் தராரு. அடுத்தது மனிதரில் கழுதை. மனிதரில் கழுதை யார் தெரியுமா? அமைச்சர். நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அதை ஆராய்ந்தே பார்க்காம அப்படியே கொலைக்களத்துக்கு எழுதிட்டு போங்கன்னு சொல்லிட்டாரு இந்த அமைச்சர். அதனால் பாவ மூட்டையை அவர் சுமந்துட்டுருக்கிறாரு. அதனால தான் அவரை மனிதரில் கழுதை அப்படிங்கிறேன். கடைசியாக சிம்மாசனம் ஏறிய கிடா. அதுதான் அரசர். எதை பற்றியுமே சரியாக விசாரிக்காமல் அநியாயமாக என்ன கொலைக்களத்தில் போய் கொள்ள சொன்னார். அதனால் அவர் தான் சிம்மாசனம் ஏறிய கிடா அப்படின்னு சொல்லி அந்த ஏழு விசித்திர பிறவிகளும் இவங்க தான் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. இப்படி அங்கே வந்திருந்த ஏழு விசித்திர ஜீவன்களில் சிறந்தவங்களுக்கு அரசர் பரிசில்களை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் கிருஷ்ணதேவராயர் அங்கே வந்திருந்த அரசருக்கு சரியான புத்தியை சொல்லி அனுப்பியும் வைக்கிறாரு. அதற்கப்புறம் அப்பாஜியை கூப்பிட்டு, உன்னை விட சிறந்த புத்திசாலி யாரும் கிடையாது, இனி நீ தான் என்னுடைய தலைமை அமைச்சர் அப்படின்னு பாராட்டுதலை தெரிவிக்கிறாரு. இது எல்லாமே பக்கத்தில் கோபத்தோட அரசி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த புறத்தில் அரசர்கிட்ட பயங்கரமாக கோபப்படுறாங்க. என்னது, அப்பாஜி தான் தலைமை அமைச்சரா? அப்போ நான் சிபாரிசு செஞ்ச ஆளுக்கு என்ன மரியாதை? நான் சிபாரிசு செஞ்ச பண்டிதரை தான் தலைமை அமைச்சராக நியமிக்கணும் அப்படின்னு அரசி கோபப்படுறாங்க. அதுக்கு அரசர், எல்லார்த்த காட்டிலும் இந்த அப்பாஜி தான் சிறந்தவர்னு எனக்கு தோணுது, அதனால தான் அவரை தலைமை அமைச்சராக நியமிக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆனால் அரசியோ கேட்ட மாதிரி தெரியல, அவங்க சிபாரிசுக்கு கூட்டிகிட்டு வந்த ஆளை தான் தலைமை அமைச்சராக நியமிக்கணும்னு ஒரே பிடிவாதமாக இருக்கிறாங்க. அதுக்கு அரசர், சரி ஒரு போட்டி வச்சு பார்க்கலாம், அதில் யார் சிறந்தவங்கன்னு தெரியுதோ அவங்களையே தலைமை அமைச்சராக நியமிக்கலாம் அப்படிங்கிறாரு. அரசியும் அதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க. ஏன்னா தான் சிபாரிசு செஞ்ச ஆளு மேலே அவ்வளவு நம்பிக்கை, நிறைய படிச்சிருக்கிறாரு, நிறைய விவரம் தெரியும் அப்படின்னு யாரோ சொன்னதை கேட்டு தான் அரசு இந்த முடிவுக்கு வந்தாங்க. அரசரும் அங்கே இருக்கிற வீரனை கூப்பிட்டு இரண்டு பொட்டலங்களை கொண்டு வர சொல்கிறாரு. அந்த பொட்டலங்களில் சாம்பலும் மாட்டோட ரோமங்களும் இருக்குது. அதை கொண்டு போய் அப்பாஜி கிட்ட ஒரு பொட்டலத்தையும் அந்த பண்டிதர்கிட்ட ஒரு பொட்டலத்தையும் கொடுக்குறாரு. பண்டிதரை கன்னட நாட்டு அரசரை சந்தித்து அதை கொடுக்க சொல்கிறாரு. அப்பாஜி கிட்ட தெலுங்கு நாட்டு அரசரை சந்தித்து இந்த பொட்டலத்தை கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்கிட்ட வேறு எதுவும் கேட்கக்கூடாது, அவங்க கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் நீங்களே பதில் சொல்லி சமாளிச்சுக்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இப்படி அப்பாஜியும் அந்த பண்டிதரும் கன்னட நாட்டுக்கும் தெலுங்கு நாட்டுக்கும் போய் சேர்றாங்க. கன்னட நாட்டுக்கு போய் சேர்ந்த பண்டிதர் அந்த நாட்டோட அரசரை பார்த்து, எங்கள் அரசர் கிருஷ்ணதேவராயர் இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்னு கொடுக்குறாரு. அதை பிரித்து பார்த்தா அதில் சாம்பலும் மாட்டின் ரோமங்களும் இருந்துச்சு. இதை எதுக்காக எங்கிட்ட கொடுத்தனுப்புனாரு அப்படின்னு அந்த நாட்டு அரசர் கேட்கவும், அதை பார்த்த உடனே அந்த பண்டிதருக்கு என்ன தோணுச்சோ என்னவோ,
உடனே கோபமா, எங்க நாட்டு அரசருக்கு நீங்கெல்லாம் நிகரானவர் கிடையாது, அதனால இந்த இருக்கிற சாம்பலை பூசிக்கிட்டு ரோமங்களை எல்லாம் வலிச்சு எடுத்துட்டு சாமியாரா போங்க, அதுக்கு தான் நீங்களாம் தகுதியுடையவங்க அப்படின்னு சொல்லத்தான் எங்க அரசர் இதை உங்களுக்கு கொடுத்து அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொன்னது தான் தாமதம். அந்த நாட்டு அரசனுக்கோ கோபம் வந்துருச்சு. அப்படியா சொன்னார் உங்கள் நாட்டு அரசர், இதோ இப்போவே படையெடுத்து வரேன் அப்படின்னு தன்னோட படைகளை எல்லாம் திரட்டிக்கிட்டு விஜயநகரத்து மேலே போர் தொடுத்து வந்துட்டார் கன்னட நாட்டு அரசர். தெலுங்கு நாட்டுக்கு போனாரே அப்பாஜி, அவரோட கதை என்னாச்சு தெரியுமா? தெலுங்கு நாட்டுக்கு போய் சேர்ந்த அப்பாஜியோ நவரத்தின பேழையில் அந்த பொட்டலத்தை வச்சு அரசர்கிட்ட கொடுக்குறாரு. தெலுங்கு நாட்டு அரசர் அதை வாங்கி பார்த்துட்டு எதற்காக சாம்பலும் ரோமங்களும் உங்கள் நாட்டு அரசர் கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அப்பாஜி ரொம்பவே பணிவா, எங்கள் நாட்டு அரசர் வேள்வி செஞ்சார், அதில் கிடைச்ச பிரசாதம் தான் இது, உங்களோட நலனுக்காக இதை கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னு மரியாதையாக சொல்கிறாரு. அதை கேட்டதும் தெலுங்கு நாட்டு அரசருக்கு ரொம்பவே சந்தோஷமாகிறது. விஜயநகரத்து பேரரசர் கிருஷ்ணதேவராயரே எனக்காக என் நலனுக்காக இதை கொடுத்து அனுப்பியிருக்கிறாரா அப்படின்னு ரொம்ப மகிழ்வடைந்து தன்னோட நாட்டில் இருக்கிற சிறந்த படைகளோட அந்த நாட்டு அமைச்சரை மரியாதையாக கொண்டு போய் அவங்க நாட்டில் விட்டுட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு. இப்படி பெரும் படையோட தன்னோட நாட்டுக்கு வந்து சேர்றாரு அப்பாஜி. அதே சமயத்தில் கனட நாட்டு அரசர் படையெடுத்து வந்துட்டுருக்கிறாரு. இதை கேள்விப்பட்டதும் கிருஷ்ணதேவராயர் அப்பாஜி இல்லாத நேரத்தில் இப்படி படை வந்துருச்சேன்னு வருத்தப்பட்டு இருக்கிறாரு. ஆனால் சரியான சமயத்தில் அப்பாஜி தெலுங்கு நாட்டு படைகளோடு வந்து சேர்றாரு. அந்த நாட்டு படைகள் கன்னட நாட்டு படைகளை திரும்பி ஓட வைக்கிது. கடைசியாக அப்பாஜி மூலமாக அந்த நாட்டுக்கு மிகப்பெரிய நல்லதே நடக்குது. அப்போ தான் அரசர் அரசிக்கிட்ட சொல்கிறாரு, பார்த்தையா ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் ஒரே மாதிரியான பொட்டலம் தான் கொடுத்து விட்டேன். ஒருத்தர் நம்ம காக்க படைகளை கூட்டிகிட்டு வந்தார், இன்னொருத்தர் நம்மை தாக்க படைகளை கூட்டிகிட்டு வந்துட்டார். இப்போ தெரியுதா யாருக்கு அறிவு அதிகன்னு அப்படின்னு சொல்கிறத கேட்டு அரசி கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் இல்லை இல்லை, ஒரு போட்டியை வச்செல்லாம் எதுவும் முடிவு பண்ண முடியாது, இன்னும் சில போட்டிகள் வச்சு தான் பார்க்கணும் அப்படின்னு திரும்பவும் கோபிச்சுக்கிட்டு கிளம்பி போகிறாங்க. கொஞ்ச காலத்திலேயே அதுக்கான வாய்ப்பும் ஏற்படுது. வெளி தேசத்திலிருந்து சிறந்த ஆடலரசிகள் மூன்று பேர் விஜயநகரத்துக்கு வந்து அரசர் முன்னாடி நடனம் ஆடி காட்டுறாங்க. அந்த நேரத்தில் அவங்க ஆடி முடிச்சுட்டு பரிசுகளுக்காக காத்திருக்காங்க. அரசர் பரிசு கொடுக்க கொஞ்சம் தாமதம் பண்ணுறாரு. அந்த நேரத்தில் ஆடலரசிகளில் ஒருத்தி மற்றவர்களை பார்த்து இந்த அரசரின் குணம் விறகும் வேறுமடி அப்படின்னு சொல்கிறாள். அதை கேட்டுட்டு இன்னொருத்தி இல்லை இல்லை, இந்த அரசரோட குணம் முள்ளும் முரடுமடி அப்படின்னு சொல்கிறாள். இன்னொருத்தியோ இல்லை இல்லை, இந்த அரசரோட குணம் கல்லும் கரடுமடி அப்படின்னு சொல்கிறான். இப்படி இந்த மூன்று பேரும் சொல்கிறத கேட்ட அரசர் என்ன விறகு கல் முள்ளுன்னு கண்டபடி திட்டுறாங்களே, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சா, இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாரு. வேகமாக அந்த பண்டிதர் வந்து இப்படி சொல்கிற இவங்களுக்கு மொட்டை அடித்து இந்த நாட்டை விட்டே துரத்திடலாம் அப்படின்னு கோபமாக சொல்கிறாரு. அடுத்தது அப்பாஜியை பார்த்து கேட்குறாரு அரசர். அப்பாஜியோ அப்படிலாம் வேண்டாம், அவங்களுக்கு சிறந்த பொற்காசுகளை பரிசாக கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. அதுக்கு அரசர் ஆச்சரியமாக என்னை இந்த மாதிரி திட்டுறாங்க, அவங்களுக்கு பரிசுகள் கொடுக்கணுங்கிறீங்களே அப்படின்னு சொல்ல அப்பாஜி அப்போ தான் விளக்கம் தராரு. முதல்ல சொன்ன பொண்ணு உங்களுடைய குணம் விறகும் வேறுமடின்னு சொன்னான். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, விறகு போன்ற உறுதியுடன் வேரினை கொண்ட அடிக்கரும்பை குறிப்பிடுது, அதன் இனிப்பை போன்றது உங்கள் குணம்னு அவர் சொன்னான். இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறாரு. அடுத்தது முள்ளும் முரடுமடின்னு இரண்டாவது ஆடலரசி சொன்னாங்க. அவங்க சொன்னதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, பலாப்பழம் பார்க்க முரட்டுத்தனமாக முள்ளோடு இருந்தாலும் அதன் சுவை அதிகம், அப்படி சுவைமிக்க குணத்தை உடையவங்க நீங்கள் அப்படின்னு தான் சொன்னாங்க. மூன்றாவது பெண்ணோ கல்லும் கரடுமடின்னு சொன்னாங்க. கல் போன்ற உருவத்திலும் கரடு முரடாகவும் இருக்கும் கற்கண்டை போன்ற சுவையுடையது உங்களுடைய குணம் அப்படின்னு சொன்னாங்க. இது மூன்றுமே உங்களை உயர்த்தி கூறியது தான், அதனால் கலையரசிகள் தங்களோட கலை நயத்தோடு இகழ்வதை போல் புகழ்ந்தனால அவங்களுக்கு பொண்ணும் பொருளும் கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு அப்பாஜி சொல்லி முடிக்க அரசர் மகிழ்வோடு அவங்க மூணு பேர்த்துக்குமே பொண்ணும் பொருளும் பரிசாக கொடுக்குறாரு. அப்போ திரும்பி தன்னோட அரசியை பார்க்குறாரு. பார்த்தையா நீ சொன்ன பண்டிதருக்கு எவ்வளவு அறிவுன்னு அவங்க சொன்னதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் அப்பாஜியோ மிக சரியாக புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சரியான பரிசுகளை கொடுக்க வச்சிட்டாரு அப்படிங்கிறாரு. இதை கேட்ட அரசி கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாங்க. அப்புறம் திரும்பவும் அவங்களால தாங்கிக்க முடியல. இல்லை இல்லை,
நான் சிபாரிசு செஞ்சவரை இன்னும் கூட சோதனை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்ல அரசரும் அமைதியா சிரிச்சுக்கிட்டே கிளம்புறாரு. கொஞ்ச நாட்கள்லேயே அதற்கான வாய்ப்பும் வருது. அரசர் ஒரு நாள் அரசவையில் இருக்கும்போது அரசை சிபாரிசு செஞ்ச பண்டிதரையும் அப்பாஜியையும் கூப்பிடுறாரு. நேற்று அந்த புறத்துல ஒரு சம்பவம் நடந்துருச்சு. என்னோட மார்பிளை ஒருத்தன் வேகமா எட்டி உதச்சிட்டான். அது மட்டும் இல்லாம என் முகத்திலேயே எச்சில் உமிழ்ந்துட்டான். அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு கேட்க பண்டிதரோ ஆவேசத்தோடு அவனோட வாயில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றணும், எட்டி உதச்ச கால்களை வெட்டி போடணும் அப்படின்னு கோபத்தில் கத்துறாரு. அப்பாஜியோ கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. யோசனை செஞ்சுட்டு சிரித்தபடியே அரசர்கிட்ட வந்து, எட்டி உதைத்த கால்களுக்கு பொற்சலங்கை போடுங்க, எச்சில் உமிழ்ந்த வாய்க்கு முத்தம் கொடுங்க அப்படின்னு சொல்ல பண்டிதரோ ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கிறாரு. அரசரும் சிரிக்கிறாரு. எப்படி, ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்க, அந்த புறத்தில் வந்து உங்களோட வீர நெஞ்சில் எட்டி உதைக்கும் தைரியம் எவனுக்கும் இல்லை, உங்களோட பச்சிலம் குழந்தைக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் அந்த குழந்தையின் கால்களுக்கு பொற்சலங்கை இடுங்க, எச்சில் உமிழ்ந்த உதடுகளுக்கு முத்தமிடுங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சிரிக்கிறாரு. அதை கேட்ட அரசர் அப்பாஜியின் அறிவு திறத்தை பயங்கரமாக பாராட்டுறாரு. உடனே அரசியை கூப்பிட்டு, இதற்கு மேலும் தலைமை அமைச்சர் பதவிக்கு வேற ஒருத்தரை நியமிக்கணும்னு நீ சொல்லுவ அப்படின்னு கேட்குறாரு. அரசி தலை குனிந்து நிற்கிறாங்க. கடைசியாக அப்பாஜி தான் சிறந்தவர்னு அவரையவே தலைமை அமைச்சராகவும் நியமிக்கிறாங்க. இப்படி கிருஷ்ணதேவராயரும் அப்பாஜியும் சேர்ந்து பல முடிக்க முடியாத காரியங்களையெல்லாம் வீரம் தீரத்தோடு முழிச்சு வச்சதா நிறைய கதைகள் இருக்குது. இது கதைகள் மட்டும் கிடையாது, கிருஷ்ணதேவராயர் விஜயநகரத்தை ஆட்சி பண்ண காலத்தில் நிஜமாகவே அப்பாஜின்னு ஒரு அமைச்சர் இருந்திருக்கிறாரு. அறிவு திறத்தோடு விளங்கியிருக்கிறாரு. அதற்கான ஆதாரங்கள் இருக்குது. அதை அடிப்படையாக வச்சு தான் இந்த மாதிரி கதைகள் எல்லாம் வாய்மொழி கதைகளாக பரவலாக பேசப்பட்டுருக்கு. இது போன்ற மீண்டும் நல்ல கதைகளோடு சந்திப்போம். நன்றி.